சசிகலா அம்மையார் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினரே இல்லை. ஆகவே இதுக்கு மேல அவங்க வழக்கு நடத்தணும்னா ஐநா சபைக்கு தான் போகணும், இல்லைன்னா மன்னார்குடி கட்ட பஞ்சாயத்து தான் நடத்தணும். ஆகவே இதுக்கு மேல அவங்க வழக்கு நடத்தணும்னா ஐநா சபைக்கு தான் போகணும், இல்லைன்னா மன்னார்குடி கட்ட பஞ்சாயத்து தான் நடத்தணும். திருமதி சசிகலா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கிழகம் இரண்டாக பிளவுபட்டு மாண்புமிகு நம்முடைய அவைத்தலைவர் அவர்கள் தலைமையிலே முதலில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையத்திலே தாக்கல் செய்யப்பட்டு திருமதி சசிகலா அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்கப்பட வேண்டும். துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினகரனை தீர்மானத்தையும் செல்லாது என்று அறிவிக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையமே ஒரு ஆணையத்தை ஆணையரை நியமித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தலை நடத்த வேண்டும் என்று முதலிலே வழக்கு தாக்கல் செய்தது கழகத்துடைய அவைத்தலைவர். பிறகு அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதே கழகம் மாண்பு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவன் வழக்கு தொடர்ந்த அவைத்தலைவர் அவர்களும் கட்சியின் நலன் கருதி தொண்டருடைய நலன் கருதி இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் தலைமையிலே துணை முதலமைச்சர் தலைமையிலும் முதலமைச்சர் தலைமையிலும் இயக்கம் ஒன்றிணைத்து அந்த தேர்தல் ஆணையத்தை அந்த வழக்கை சந்தித்தோம். அப்போது திருமதி சசிகலா அவர்களும் டி டி தினகரன் அவர்களும் நாங்கள் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்று அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கை நடத்தினார். ஆனால் தேர்தல் ஆணையம் நல்லா நினைச்சது எந்த உத்தரவு இருக்குதான்னு 23/11/2017 அன்று தேர்தல் ஆணையம் இறுதி தீர்ப்பு வழங்குகிறது. தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர்களுக்கு தான் இரட்டலை சொந்தம் என்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இருங்க முடிச்சிடுறேன் தெளிவா. நீ கேட்டது ஒன்றும் தீர்ப்பு நீங்கள் கேட்டது சசிகலாவிற்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதான்றது. சசிகலா அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு, சசிகலா அவர்கள் நடத்திய வழக்கு, தேர்தல் ஆணையம் தான் ஒரு இயக்க ஒரு கட்சியை அங்கீகரிப்பது அதை டீரெகனைஸ் பண்ணுவது என்பது முழு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான். அந்த தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற வழக்கில் சசிகலாவும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் நடத்தின வழக்கில் இறுதி தீர்ப்பு 23/11/2017 கொடுத்த தீர்ப்பிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் திரு மதுசூதன் தலைமையில் இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திமுக இரட்டலை அவர்களுக்கு தான் சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் கேட்கின்ற உங்களுடைய சந்தேகத்தின்படி இதே திருமதி சசிகலா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கிலே 28/2/2018 தீர்ப்பு வழங்கப்படுகிறது. என்ன தீர்ப்பு? தேர்தல் ஆணையம் வழங்கிய தீர்ப்பு செல்லும். துணை முதலமைச்சர் முதலமைச்சர் தலைமை இருக்கின்ற அவைத்தலைவர் தலைமை இருக்கின்ற தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பு செல்லும் என்று சொல்லி சசிகலா தினகரன் அவர்கள் போட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறது. அதையடுத்து உச்ச நீதிமன்றத்திலே திருமதி சசிகலாவும் திருமதி தினகரன் அவர்களும் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கிலே நான் தான் அந்த தேர்தல் ஆணையம் போட்ட உத்தரவு செல்லாது, டெல்லி உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு செல்லாது, ஆகவே நாங்கள் தான் உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே இறுதியாக வாதிட்டவர் திருமதி சசிகலாவும் தினகரனும். அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதே டிடிவி தினகரன் அவர்கள் எனக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் அதிமுகவிற்கு உரிமை கோரப்போவதில்லை என்று வழக்கிலே ஒரு மனுவை தாக்கல் செய்து அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொண்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டார். அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தியவர் திருமதி சசிகலா அவர்கள். நான் தான் உண்மையான அதிமுக, நான் தான் பொதுச் செயலாளர் என்று நடத்திய அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே 23/4/2017 தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வழங்குகிறது. சசிகலா அவர்கள் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவைத்தலைவர் மதுசூதன் தலைமை இருக்கிற அதிமுக தேர்தல் ஆணையம் கொடுத்த உத்தரவு செல்லும், டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது உத்தரவு
செல்லும் சசிகலா இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உரிமை கோருவதற்கு இந்த உரிமையிலும் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதற்கு மேலும் திருமதி சசிகலா அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரிவியூ பெட்டிஷன் போடுறாங்க. ரிவியூ பெட்டிஷனும் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. இதுதான் இந்தியாவிலே ஒரு நீதிமன்றத்திலே நீங்கள் பரிகாரம் தேட வேண்டும் என்றால் கடைசி தீர்ப்பு இதுதான். இதுக்கு மேல கியூரிட்டி பெட்டிஷன் தான் போடணும். இதுங்க முடிக்கிறேன். இதுக்கு மேல கியூரிட்டி பெட்டிஷன் தான் போடணும். அதுவும் அவங்க தாக்கல் செய்யல. அது வந்து வாய்ப்பே இல்லை. இதுங்க முடிச்சிடறேன். ஆகவே இதுக்கு மேல அவங்க வழக்கு நடத்தணும்னா ஐநா சபைக்கு தான் போகணும். இல்லைன்னா மன்னார்குடி கட்ட பஞ்சாயத்து தான் நடத்தணும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தின் சார்பாக இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள் இன்று காவல்துறை தலைவரிடத்திலே ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த புகார் மனு என்னவென்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை பொருளான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை தவிர அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர்களை தவிர மாற்று இடத்தில் இருக்கின்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய முக்கிய காரணம் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பார்ப்பன சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர் பயன்படுத்திய காரில் எங்கள் இயக்கத்தினுடைய கொடியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் இல்லை. ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் ஊடகங்களில் சொல்கின்ற பொழுது அதை கண்டித்து கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அது தொடரக்கூடாது என்பதற்காக எங்களுடைய கொடியை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக முறையாக காவல்துறையுடைய தலைவரிடத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனுடைய அவர்கள் இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். இதன் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது எங்கள் இயக்கத்தினுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்பதை முழுமையாக காவல்துறையின் வாயிலாக அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். திருமதி சசிகலா நீக்கப்பட்டு விட்டாரா? அதிகாரப்பூர்வமாக ஒரு கேள்வி. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுக விதியில் ஏதாவது உள்ளதா? முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உறுப்பினர் இல்லாத ஒரு நபரை நாங்கள் ஏன் கட்சியிலிருந்து நிற்க வேண்டும்? இதற்கு நீங்கள் மறுபடியும் கூட ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நாங்கள் கூறிவிடுகிறோம், இடையில் ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கு ஒரு முறையும் எங்களுடைய கட்சி சட்ட விதிகளின் படி ஏற்கனவே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் கூட உறுப்பினர் படிவத்தில் தங்களுடைய பெயரை பதிவு செய்து தலைமை கழகத்திலே அதற்குரிய தொகையை கட்டி புதிய உறுப்பினர் அட்டை பொதுச் செயலாளர் கையெழுத்திட்ட புதிய உறுப்பினர் அட்டையை புதுப்பித்து புதிய அட்டையை வழங்குவார்கள். ஏற்கனவே இருந்த அட்டையில் உடைய அவருடைய சேர்க்கையின் ஒன்றாக இருக்கும். புதியதாக மீண்டும் அவர்கள் புதுப்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக கூட சில பேர் பதித்திருப்பார்கள், அது என் மாறும். அதனால் புதியதாக மீண்டும் அவரை இந்த இயக்கத்தில் தன்னை உறுப்பினராக வரவில்லை, அதனால் அவர் இந்த கட்சியில் உறுப்பினர் இல்லை. உறுப்பினர் இல்லாத காரணத்தினால் அதை பற்றி கேள்வியே எழவில்லை.